அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு எங்களுக்கு வந்து உங்கள் லைஃப் தான் வேணும், வாழ்க்கை இங்கேருந்து. அப்புறம் என்கிட்ட ஒரு தடவை மிஸ்கின் சொல்லும்போது சொன்னார், 20 வயசில் ஒருத்தனுக்கு வந்து ஒரு மாஸ்டர் தேவைப்படுறான், ஒரு ஆசான் தேவைப்படுறான், ஒரு டீச்சர் தேவைப்படுறான். ஒரு மனுஷனுக்கு 20 வயசில் ஒரு டீச்சரும் 40 வயசில் ஒரு குருவும் தேவைப்படுறான் அப்படின்னா. நான் வந்து என்னுடைய 20 வயசில் கியா சச்சிதானந்தனை வந்து என்னுடைய டீச்சராக எடுத்துருந்தேன். என்னுடைய 40 வயசில் வேற ஒருத்தர் வந்து நான் என்னுடைய கோப்பு வந்திருக்காப்புல என்னுடைய மனப்பூர்வமான அன்பையும் வாழ்த்தையும் கோப்புக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேய்ப்பர்கள் புத்தகத்தில் இருக்கிற எல்லா படங்களையும் அவன் வரைஞ்ச படம் தான். அப்படியே அந்த ஃபோட்டோகிராஃபி அனுப்பிச்சோடனே அவ்வளோ படங்களையும் அந்த நம்ம இது நல்ல ஒரு ஷேரிங்காக ப்ரோக்ராம் வச்சுருக்கலாம். நான் வந்து பல்லவன்லேருந்து இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இல்லை தோட இவன் வேற ஆர்ட் கல்லூரியில் படித்தவன். அதோ எல்லாரும் சேர்ந்து ஒரு கை தட்டலாம் கோப்பு. கோப்பு முன்னாடி வாங்க. கோப்பு சைலேஜா தான் அவனை ஞாபகப்படுத்துறான். நீங்கள் வந்து கோப்பை விட்ட இந்த படங்கள், ஏன்னா மோகனாவுக்கும் சைலேஜாவுக்கும் தான் அந்த புக்கை மேக் பண்ணும்போது ஒரு நாளைக்கு அனுப்பிச்சு அப்படியே அன்னைக்கு சாயங்காலமே அந்த டிராயிங் வந்துடும். இவ்வளோ டிராயிங்கும் கோப்பு தான் வருங்க. இவ்வளோ சிரமப்பட்டு இந்த பிள்ளை வந்திருக்கு. நன்றி. ஃபஸ்ட்டு வந்து பல்லவன்லேருந்து ஆரம்பிக்கலாம். 2 மார்க்சி ஆசான்கள் நம்மளோட இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து எஸ்ஏபி இந்த இரவே பேச வைக்கலாம். இந்த இரவு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு வந்து நம்ம விபிஜியை பேச வைக்கலாம். பல்லவன் எங்கேருந்து ஆரம்பித்தார், எப்படி இந்த மொட்டச்சனெல்லாம் கொட்டினார், அப்புறம் உண்மையை தான் பேசணும் இந்த மைக் முன்னாடி, அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனுஷனும் ஒரு பெரிய இலக்கியவாதி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் தான் எவ்வளோ யோக்கியன், தான் எவ்வளோ மேன்மையானவன், தான் எவ்வளோ ஈரமானவன் அப்படின்னு வேஷம் போட்டுனே சித்தர்றான். அப்படி இல்லாமல் ஜீனாகராஜன் தான் நம்முடைய குரு. ஒரு ஒரு வீட்டிலேருந்து எவ்வளோ சாக்கடை வெளியே வருது, புழக்கடையிலேருந்து எவ்வளோ நாத்தம் வருது, இந்த வீட்டிலேருந்து எவ்வளோ அழுக்கு வருது அப்படின்னு வாசப்படியில் போய் உட்காரவே இல்லாமல் புழக்கடையில் போய் உட்காந்துனான். அந்த மாதிரி பல்லவன்லாம் உட்காரணும்னு நான் ஆசைப்பட்றேன். பல்லவன் வந்து எஸ்ஏபியினுடைய படத்தை வரைஞ்சி எடுத்துருக்கார். அந்த ஒரு ஆர்டிஸ்டுடைய அந்த நினைவு பரிசோட கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, பவா சொன்னது வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்ன. அப்புறமா நல்ல மனிதர்கள் வேறு, நல்ல கலைஞர்கள் வேறு. நல்ல மனிதர்கள் நல்ல கலைஞராவதில்லை, நல்ல கலைஞர்கள் நல்ல மனிதர் ஆகுதுங்க. இது ரெண்டும் டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம ஒன்றோட ஒன்று சேர்த்து படைப்பிக்கிறாரு. எங்கள் ஊரில் அதாவது திருவண்ணாமலையில் முத முத வந்து அருணா பிரதர்ஸ்னு ஒரு ஆர்ட்ஸ் இருந்தது, கலைக்கூட பொறுத்தது. அதுக்கப்புறமா வந்து கலை நம்பி கலைக்கூடன்னு ஒன்று இருந்தது. அவங்க தான் அந்த ஊரில் மிகப்பெரிய ஓவிய கூடம் வச்சுன்னு ஓவியம் பண்ணியிருந்தாங்க. நான் அப்போ தான் வேலூர்லேருந்து வந்து இந்த ஊரில் செட்டில் ஆகி ஓவிய கூடம் ஆரம்பிக்கிறேன். எனக்கு அவங்கள இயற்கையாகவே காலையில் பார்த்தா பிடிக்காது. என்னென்னா கடை திறக்கிறதுக்கு முன்னே பூட்டு 2 முறை 3 முறை தட்டுவாங்க. விபூதி கோயில் பெரிய கோயிலுக்கு போயிட்டு விபூதியெல்லாம் அடிச்சுன்னு ஒரு பழம்பெரும் அதை பக்திமான் மாதிரி வந்து பூஜையெல்லாம் போட்டு கடை திறப்பாங்க. அதுவே எனக்கு மன ரீதியான ஒரு குழப்பத்தை உருவாக்குச்சு. கலை என்பது வேறு, அதிகே இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பூஜை பண்ணுறது, கற்பூரம் ஏற்றுறது, இதெல்லாம் வந்து கடப்பிருக்கிறது. இது இதிலிருந்து எனக்கு எல்லாமே வேறு மாதிரியாகப்பட்டது. அப்போ நான் முத முத படம் போட்டு ஒரு ஓவியக்கூடம் ஆரம்பித்தேன். அன்றைக்கி முடிவு பண்ணேன், நம்ம கடைக்குள்ளரை வந்து இந்த சொசைட்டிலேருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறான்ல, இவன் மோசமானவன், இவன் உதவாதவன், இவன் எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்களா, அவனை தான் கடவுளில் போகணுன்றது முடிவு பண்ணிட்டேன். நான் எப்பவுமே எனக்கு 2 பேர் பாடி கார்டு மாதிரி இருந்துக்கினே இருப்பாங்க. முனியப்பன்னு ஒருத்தர், ராமலிங்கன்னு ஒருத்தர். ஒரு குரல் கொடுத்தா இவனுக்கு போய் அடிச்சுட்டு வரேன்னா அடிச்சுட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி கூட எங்கே போனாலும் வருவாங்க. இந்த சொசைட்டியில் வேணான்ற சில நேரத்தில் எனக்கு இந்த படம் வரைகிறதுக்கு ரொம்ப புனிதமாக பேசப்படுறான்ல, அந்த ஆள் வரமாட்டான் உள்ள. இவன் போட்டாக்கா சாமி படத்தை சரியாக போட்டு கொடுக்க மாட்டான், இவன் இவன் சாமிக்கு எதிரான ஆள் அப்படின்ற மாதிரி.
அதே போல் அன்றைய காலகட்டத்தில் வந்து என்னென்ன படம்லாம் மக்கள் மத்தியில் போய் சேருமோ அந்த படங்களை இருக்கும். ரெண்டு படம் வந்து பர்மனெண்ட்டாக என் கடையில் இருக்கும். ஒன்று வந்து கண்ணதாசன், இன்னொன்று வந்து படைச்சிருக்கிலிருந்து ஒரு குறள், திருக்குறளுக்கான படம் அது. என்னை முன்னில்லன்மின் பலர் என்னை முன்னின்று கல் நின்றவர்னு முடியும் அந்த குறள். அதாவது ஒரு தலைவன் வந்து மோதாத என்கிட்டன்ற மாதிரியான அது ஒரு பெயிண்டிங். இந்த ரெண்டு படமும் வந்து ஊரில் பேசப்பட்ட படம். அப்போல்லாம் வந்து இந்த இந்த படம் நல்லா இருக்குது விலை கொடுக்கணுன்னுவாங்க, நான் தரமாட்டேன். இந்த ஓவியம் இப்படி ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் தான் இந்த லாபத்தை எல்லாருமே ஒரு எழுத்து எழுதும்போது கரெக்டாக போடக்கூடாதுன்ற வேணும்னே நான் என்ன பண்ணேன், லாவை திருப்பி போட்டேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த லாவை திருப்பி போட்ட உடனே போகிறவங்க வரவங்க எல்லாரும் நின்று பார்க்க ஆரம்பித்தாங்க. எப்படி ஒரு வெள்ளை சட்டைக்குள்ளற ரெட் மார்க் வந்தாக்க வந்து அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அது. அப்போ முத என்னுடைய ஓவிய கூடத்துக்கு வந்த ஆள் யாருன்னாக்கா வெண்மணி அப்படின்னு ஒரு ஆசிரியர் அவர். அவர் அப்போ தான் கவிதை கனல் வரிகள்னு நினைக்கிறேன் கவிதை புக்கு போட்டுருக்கிறார். அவர் தான் வர்றார் முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக எனக்கு. அவருக்கு அதுக்கு காரணம் உதயசங்கர் சொன்ன மாதிரி லாவ திரி போட்டது ஒரு காரணம். அவர் வந்து நான் கண்ணதாசன் படத்தை மாட்டி வச்சிருந்து நாளுக்கு நாள் எனக்கு அவருக்கு போராட்டமே வந்து கண்ணதாசனை பற்றி நான் பேசும்போது அவர் பட்டுக்கோட்டையை பற்றி பேசுவார். அவர் தான் கவிஞர், இவர் கவிஞர் இல்லைன்னுவார். எங்களுக்கு ஒரு தர்க்கம் நடந்துக்கிட்டே இருக்கும் அதை அதை குறித்தான விஷயம். அந்த காலகட்டத்தில் வந்து பவா அவங்க அப்பா தான் முதல் எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மா இல்லைன்னா அதான் ஃப்ரெண்டு. பவாலாம் இப்போ சின்ன ஸ்கூல் பையன். இந்த வெண்மணி மூலமாக உள்ள வந்தவங்களில் வந்து பவா செல்லதுரை, கருப்பு கருணா, இவங்க ரெண்டு பேரும், அழகேசன்னு ஒரு இவங்க வராங்க உள்ளே வராங்க. அப்போ வரும்போது தான் இந்த தாமு ஏசா வந்து திருவண்ணாமலை ஆரம்பிச்சு. அப்போல்லாம் அந்த பேனர்களில் படம் வரைகிற நம்ம கம்யூனிஸ்ட் கட்சினாவே அப்போ என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அவங்க அந்த கலை சம்மந்தமான ரொம்ப ஆராய்ச்சி பண்ணவங்களா இல்லையான்னு தெரியாது. ஒரு நல்ல வெள்ளை சிவத்தில் வந்து செம்மண்ணில் எடுத்து சுத்தி எல்லாரையும் போட்டுட்டு எழுதிட்டு போயிடுவாங்க. அப்போ அப்போ நான் சொன்னேன், தொடர் ஒரு எழுத்துலாம் எழுதணும்னாக்கா அது ஒரு அட்ராக்டிவாக இருந்தால் தான் பார்ப்பாங்க, படிப்பாங்க. இவங்கன்னா நல்ல சுவரெல்லாம் போய் இப்படி எழுதுகிறாங்கன்னு முத முத தட்டி பேனர்களிலும் சுவர் விளம்பரங்களிலும் வந்து மாடர்னான விஷயத்தை புகுத்திருந்து நாங்கள் தான் அப்போ திருவண்ணாமலை. அந்த சமயத்தில் தான் பவாவும் கருணா வரும்போது, உள்ளே வரும்போதே இவங்களோடு சேர்ந்து இலக்கிய வட்டமும் உள்ளே வருது. ஈவினிங் ஆனாக்கா இப்போ கிருஷ்ணசாமி பாட்டு பாடின மாதிரி ஈவினிங் ஆனாவே ஒரு செட்டு வந்துடும். அவங்க எல்லாம் சரக்கு போட்டு எல்லாம் போட்டு வருவாங்க. அவங்க ஹார்மோனியத்தோடு வந்துடுவானுங்க. வந்து உக்காந்திங்கன்னே இப்போ ஜனகணமன அதி நின்று ஒரு பாட்டுக்கு இதுன்னு வச்சுக்க, அதை அப்படி பாட மாட்டாங்க அவங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஜனகணமன இந்த பிரான்சிஸ் கிருபாவை பற்றி சொன்னாப்பிலே. இப்போ அதுபோல் அவங்க இஷ்டத்துக்கு சாயங்காலம் ஆனாக்கா அந்த தெருவில் போகிறவங்க வரவங்களாம் இவங்க என்னடா பெரிய தொல்லை பிடிச்சி விளையாடுறாங்கன்னு கூட நினைப்பாங்க. அப்படி தான் முதல்ல நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே எனக்கு வந்து அந்த படம் போடும்போதே வந்து சமூகத்தின் மீது அக்கறையாக படம் போடுறது வந்து அதுக்கு காரணம் இவங்க எல்லாருமே, வெண்மணி, அப்புறமா பிரளயன், இந்த உதயசங்கர், அப்புறமா மற்ற இவங்க எல்லாமே வந்து சமூகத்தை குறித்தான அக்கறையை வந்து பேசுவாங்க. பவா இப்போ இன்றைக்கி சொல்கிற கதை இருக்குதுல்லாம் அது ரெகுலராக சொல்லுவாங்க. அதாவது எந்த கதை படிச்சுட்டாலும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தால் கூட பவா தலைவர் வந்து அங்கே வந்து இந்த கதை படிச்சதோட இது வந்து இப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு கதையும் எனக்கு அறிமுகம் என்னன்னு சொல்ல போனாக்கா, நிறைய எழுத்தாளர்களையும் நிறைய இலக்கிய சம்மந்தமான புத்தகத்தையும் வந்து என் மூளைக்குள்ளே செலுத்தினதே நான் இந்த காதல் கேட்டுக்கினே படம் போட்டுக்கினே இருப்பேன். அதாவது படிக்கின்றனோ இல்லையா, ஆனால் காதல் கேட்டுக்கினே இந்த படத்தை வரைஞ்சிக்கினே இருப்பேன். அவங்க சில நேரத்தில் வந்து ராத்திரி 10-11 கூட போவாங்க. இவங்க அவங்களுக்கு ஒரு வேலை ஆகணும்னா இங்கே இருந்துருவாங்க. இந்த இலக்கிய பேனர்கள் அதெல்லாம் தான் எப்போவும் உயிரை நீ முடிக்க போகிற, என்ன செய்ய போகிற அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ தான் நான் வந்து இந்த ரஜினிகாந்த் படமும் அல்லது சில்க் சிம்தா படமும்
இந்த மாதிரியான படம் வரைஞ்சிருந்தேன். சமூகத்தை குறித்தான அக்கறைகளில் ஃபாரின் பெயிண்டிங்கு, அதுக்கப்புறமா வந்து இந்த ஏழை மக்களுக்கு படம் வரையணுன்ற ஒரு ஏரியா வந்ததுக்கு அப்புறம் முத முத வந்து நம்ம ரேடியோ கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு குருவிக்காரன் படம், குருவிக்காரனை வந்து புதுசாக போட்டேன், பெரிய பேனரில் வரைஞ்சது. அப்போ தான் எனக்கு வந்து படம்னா என்ன அங்கீகாரம், ரஜினிகாந்த் வந்து ரெண்டு புறமாக அதாவது ஒரு 20-30 போட்டிருப்பேன், அப்போ இருக்கக்கூடிய அவங்களாம் பாராட்டு தெரிவிக்கல. இந்த ஒரு குருவிக்காரன் படம் போட்டு அந்த படத்தை பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் வச்ச உடனே அந்த குருவிக்கார கூட்டமே கடை தேடி வந்துடுச்சு. அவன் அப்போ நம்ம படம்லாம் வந்து நம்ம ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கிறான், அவனுக்கு யார் படம் போட போகிறாங்கன்ற ஒரு ஏரி. அப்போ தான் திங்க் பண்ணேன் அவனை போட்டு மாட்டணும் உடனே எல்லாம் அவங்க சொந்தக்கார மாதிரி எல்லோரும் வந்து கடையாக நின்றுட்டு இது மாதிரி நல்லா வரைஞ்சிருக்கிறத பற்றி பேசுகிறாங்க. அப்போ தான் நம்ம படம் வரைவதை பாப்புலராக இருக்கிறவங்கள வரைகிறத விட பாமர மக்களின் செய்தியை படமாக படத்தை செய்தியாக மக்கள் மத்தியில் கொண்டு போகணுன்றது முத முதல்ல கலை இலக்கிய இரவு மேடைகளிலும் அல்லது இடங்களிலும் அந்த பேனர்களிலும் நாங்கள் வரைந்து அந்த ஓவியம் பாப்புலராச்சு. எனக்கு பெரிய இப்படி இன்றைக்கி சந்தோஷம் என்னென்னா, நான் காசுக்காக பண்ண எத்தனையோ படங்கள் அவன் அந்த நேரத்துக்கு வந்து என்னை வந்து பாராட்டிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து போயிடுவான், ஆனால் அந்த காசுக்காக செய்யாத படம் இருக்குது அதுதான் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுது. என்றைக்கோ அந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மேடைக்கான படம் வரைஞ்சதும் இப்போ வரும்போது கூட தோழர்கிட்ட பேசியிருந்தேன், அடுத்தது KRS படம் வரைக்கும் தோழர் அவர் வந்து எனக்கு இப்படி அங்கே எலெக்ஷனுக்கு போய் எழுதும்போது வந்து எனக்கு இப்படி ஒரு பேரண்ட் மாதிரி உபசரணை பண்ணாருன்றதுக்காக அந்த முத முத ஆரம்பிக்கும் பொழுது. அப்போ அந்த ஓவியம் என்பது மக்கள் மத்தியில் சென்று எழுத்தை விட அதிகமாக போய் சேருது. படம் ஒரு படம் ஒரு புத்தகத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒரு படத்தின் மூலமாக சொல்வதை நான் அப்பொழுது கற்றுக்கொண்டேன். அதுக்கிடையில் வந்து எனக்கு வந்து டிராயிங் மாஸ்டர் கோர்ஸ் வந்து கிடைச்சிது, அதை பவா கூட கிண்டல் பண்ணுவாப்பில், அவர் கிளாஸுக்கே போகிறது கிடையாது அப்படி, அதெல்லாம் சும்மா என் மீது இருக்கிற உரிமையில் அதெல்லாம் சொல்லிடுது போவேன். அப்போ அந்த கிளாஸுக்கே போகிறதில்ல நோட்டு வைக்கிறதுலாம் அவங்க கிண்டலுக்கு சொல்லும்போது இப்போ அந்த படத்தை என்னிடம் தயாரானவர்கள் வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் படித்தவங்க இருக்கிறாங்க. அந்த ஓவியம் என்பது முக்கியம் என்பதை வந்து நான் உணர்ந்து கொண்ட வயசு அது. இல்லைன்னா நான் வேறு மாதிரியான சைன் போர்டு ஆர்டிஸ்டாக போயிட்டுப்பேன். நான் வந்து இந்த இலக்கியவாதிகளோட நான் இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு உத்தியோகம் பார்த்துருப்பேன் அல்லது ஒரு சைன் போர்டு எழுதியிருப்பேன். இன்றைக்கி சைன் போர்டு ஆர்டிஸ்டெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. இப்போ நான் படம் வரையறேன்னு யாருன்னா சொன்னால் கூட என்ன சொல்கிறாங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த நிலவரம் ஒரு காலத்தில் வந்து எம்எல்ஏவாக நிற்கிறவன் வந்து எம்பியாக நிற்கிற வரைக்கும் என் கடையான வந்து நிற்பாப்பில் படம் வரையும் பொழுது. இன்னும் சொல்லப்போனால் அப்போல்லாம் பேப்பரில் படம் வரைகிறவங்களை நான் வந்து சரியா அது கௌரவம் உடனே கிடைக்காது. அது அப்போ பேனர் படம் வரைகிறவங்களுக்கு அப்பவே கிடைக்கும் கௌரவம், பெரிய பெரிய படம் வரைஞ்சவுடனே ஊர் மொத்தம் பேசுவாங்க, அது எங்களுக்கு வந்து ஒரு புகழாகவும் இருந்தது. இப்படி தான் என்னுடைய ஓவியம் வந்து முதல் துவங்கப்பட்டது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வாட்டர் பெயிண்டில் வந்து நான் வீட்டில் சும்மா இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் படத்தை வரைஞ்சி வச்சுக்கிறேன். தொடர்ந்து வாட்டர் பெயிண்டில் தான் நான் படம் வரைஞ்சிருக்கிறேன். வேறு என்ன அவ்வளோதான் நினைக்கிறேன். ரெண்டு விஷயத்த பல்லவன் சார் வாழ்க்கையில் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒன்று வந்து அவருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்க, அப்போ தான் நான் வாழ்க்கையில் நல்லாசிரியர் விருது வந்து பல்லவனுக்கு கொடுத்தாங்கன்னா என்னால் அந்த அதிர்ச்சி இன்னுமே தாங்கிக்க முடியல. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்க, அவர் வந்து ஒரு பெரிய சீஃப் செக்ரட்டரி லெட்டர் எழுதி அதை திருப்பி அனுப்பிச்சிட்டார், அந்த மெடல்லாம் எனக்கு வேணாம், நான் நல்லாசிரியர்லாம் கிடையாதுன்னு. இவர் வந்து சொன்னார்ல, நான் கிளாஸ்க்கு போக மாட்டேன்ட்டுலாம் பவா சும்மா சொல்கிறானே, கண்டிப்பாக கிளாஸ்க்கு வருவார் ரெண்டு நாள். ஒன்று வந்து நோட்டு விற்கிறதுக்கு, டிராயிங் நோட்டு விற்கிறதுக்கு, இன்னொன்று அதுக்கு பணம் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஒரு ரவுண்டு பல்லவன் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் அப்போ நான் எல்லா இடத்துலையும் நான் அந்த மேய்ப்பர்களில் எழுதியிருக்கேன், அவர் டம்ளரில் நீச்சல் அடிக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு. டம்ளரில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மீன் அதுக்குள்ளே விட்டு நீச்சல் அடிக்கிற ஆள் கிடையாது, அவர் கடலில் நீச்சல் அடிக்க வேண்டிய ஆள். தப்பு தப்பாக நம்ம எங்கள் அப்பா வந்து ஒரு நல்லாசிரியர் இல்லை அப்படின்னு நான் எங்கள் அப்பாட்டே சொல்லிக்கிறேன். அவர் வந்து நான் எங்கேயும் சொல்லலடா, அவன் தான் எனக்கு செலக்ட் பண்ணான் அப்படின்வாரு. அப்போ ஏன் எங்கள் அப்பா நல்லாசிரியர்னா, காலையில் எல்லார் மாதிரியும் கேரியரில் வந்து கேரியரை அந்த ஹேண்டில் பேரில் கட்டின்னு ஸ்கூலுக்குலாம் போவார்.
ஆனால் எங்கள் அப்பா போய் ஒரு ஆத்தாங்காச்சா பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவருடைய ஏரியாவே வேறு. அவருக்கு டெய்லி காலைல வீட்டில் வந்து ஒரு 30-40 பேர் பஞ்சாயத்துக்கு வருவாங்க காலைல. இப்போ ஹைகோர்ட்டில் தீர்க்க முடியாத விஷயத்தில் இவர் இங்கேருந்து தீர்ப்பார். அவரை போய் ஆத்தாங்காச்சா சொல்லி கொடுனா அவருக்கு முடியாது தான் அது. ஆனால் பல்லவன் சொன்ன மாதிரி சாப்பாட்டுக்காக அந்த மாதிரியான வேலைகளை வந்து செஞ்சார். ஜெயகாந்தன் ஒரு தடவை முற்றத்தில் பேசும்போது சொன்னார், இன்றைக்குமே வராத ஒரு 4 டேனிஷ் மிஷன் ஸ்கூல் டீச்சர்ஸ் அன்றைக்கி தான் வந்தாங்க அந்த முற்றத்துக்கு, ஜெயகாந்தனே பேச வராருன்னு. அவர் எழுந்தோடனே சொன்னார், நான் என்னவாக போகிறேன் என்று யோசித்தேன். அப்பொழுது எல்லோரும் ஆசிரியர்களாக இருப்பார்கள். காலையில் சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஹேண்டில் பேரில் கேரியர் தொங்க போவார்கள், வருவார்கள், போவார்கள், வருவார்கள். ஒரு நாள் ரிட்டையர் ஆவார்கள், இன்னொரு நாள் செத்துப்போவார்கள். இவர்களில் ஒருவனாகவா நான் ஆகப்போகிறேன் என்று என் வாழ்நாளில் ஒரு வாத்தியாராக ஆகக்கூடாது என்று முடிவெடுத்தேன். அப்புறம் படிப்பு என்பது என் சந்தோஷத்துக்காக படிப்பு, எனக்கு அது வந்து மனசில் அப்படி பதிஞ்சிச்சு. என்னுடைய சந்தோஷத்துக்கு தான் நான் படிப்பேன். நைட்லாம் லைட் போட்டு நான் படிப்பேன். பக்கத்து வீட்டில் எல்லாரும் வந்து கேட்பாங்க, நீ தான் வாத்தியார் இல்லையேன்னு எதுக்கு படிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. இன்க்ரிமெண்ட் வாங்குறதுக்காக வாத்தியாருங்க படிப்பாங்க, எம்ஃபில் இருக்கிறதுக்காக. இதெல்லாம் இல்லாமல் என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் படிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னாரு. ரொம்ப பிரமாதமான விஷயம். என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் படிக்கிறதுன்றது வேற ஒரு லெவலில் எனக்கு இருந்துச்சு. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பல்லவனுடைய அந்த லைஃப்பில் உண்டு. அவருக்கு சரியாக பேச வரலன்றதுனால விட்டார். அந்த சில் சுமிதா படம்லாம் சொன்னார்ல, அதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பீரு பிராந்திலாம் வாங்கிட்டு வந்து பல ஆராதனைகள் நடந்துக்கிட்டு அந்த சில் சுமிதா படத்துக்கு. அந்த அம்மாவை ஏழுச்சு வேணா ஏழுச்சு வந்துடுறாரு. அந்த மாதிரி இருக்கும் அந்த டிராயிங் வந்து. அப்புறம் ஒரு 4-5 டிராயிங் பற்றி நான் எழுதியிருப்பேன். அந்த ஹாலிவுட்னு ஒரு டெய்லருக்கு ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்பாரு. ஒரு வெள்ளைக்காரர் வந்து சிகரெட் பிடிச்சி அந்த கடைசி பப்பு இழுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோகிராஃபி எடுத்திருப்பாங்க. அந்த சாம்பல் வந்து அந்த ரோண்டு அந்த வெள்ளை சிகரெட்டில் விட்டு அதை வரைஞ்சிருப்பான் அந்த மனுஷன். அந்த இடத்த வந்து அதே மாதிரி இந்த கண்ணதாசன் படத்தில் அந்த படம் எப்பயுமே அவருடைய இருக்கும். அந்த ஈர திருநூறு இருக்குல்ல, திருநீர விபூதி, அந்த விபூதியை வந்து அப்படி ஒரு நெத்தியில் அடிச்சிருப்பார். அது ஒரு இடத்துல காஞ்சிருக்கும், ஒரு இடத்துல ஈரமாக இருக்கும். அதை நுட்பமாக ஒர்க் பண்ணியிருப்பார். பல படங்கள் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் இவர் எப்படி இவ்வளோ பெரிய 60 பேனர்லாம் வரைஞ்சிருக்கார். அது எப்படி ஒரு ஆள் வந்து 60 எப்படி ஏறி அந்த படத்தை டிராயிங் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் அந்த நைட்லலாம் நாங்கள் இருப்போம். அது அந்த நைட்டில் அதை எப்படி பார்ப்போம்னா எல்லோரும் எங்களை அனுப்பிடும். அது ஒரு ரகசியம். அது அந்த ரகசிய காதலிக்கு முத்தம் கொடுக்கும்போது யாரையுமே கூட வச்சுக்க மாட்டாங்கல்ல யாரும். அந்த மாதிரியான ஒரு ஏரியா எல்லாம் போங்கடா போங்க சீக்கிரம் போங்கன்னு எங்களை அனுப்புவார். நாங்கள் போகவே மாட்டோம், ஏதாவது சொல்லி அங்கேயே இருப்போம். இவர் என்ன தான் பண்ணி இந்த டிராயிங் வரைகிறார். ஏன்னா அந்த ராமலிங்கம் முனியப்பன்லாம் சொன்னாங்களே, அவங்க வந்து அந்த பெரிய பேனர் வச்சுட்டு ஒரு கட்டை இருக்கும், மனக்கட்டை மாதிரி ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டையில் ஆணி அடிச்சிருப்பார். அந்த ஆணியில் ஒரு கண்ணாடியை ஃபிக்ஸ் பண்ணுவார். அந்த கண்ணாடியில் டிராயிங் பண்ணிக்குவார். இவர் யாரை வரையணுமோ அந்த குருவிகாரன்னா அந்த குருவிகாரன் படத்தை டிராயிங் பண்ணிக்குவார். சும்மா ரஃப் டிராயிங்காக இருக்கும். வச்சுட்டு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணுவார். யாராவது நான்லாம் பல தடவை ஒர்க் பண்ணிக்கிறேன். டார்ச் அடிக்கணும் அந்த 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 கண்ணாடி மேலே டார்ச் அடிச்சிங்கன்னா அந்த உருவம் வந்து அந்த 60 பேனரில் எவ்வளோ பெருசுனா போகும். அந்த கிட்ட நகர்த்த நகர்த்த அந்த உருவம் சின்னதாகவும் தூரம் போக போக அந்த உருவம் வந்து எவ்வளோ பெருசுன்னா போகும். அப்புறம் ஒரு பெரிய அந்த கோடா மாதிரி ஒன்று போட்டு அப்படியே ப்ரெஷ்ஷை வந்து 4-inch ப்ரெஷ்ஷை அப்படியே பிளாக்கில் தொட்டு அந்த டிராயிங்கை வரைஞ்சிக்குவார். 11 மணி 12 மணி ஆகும் நைட்டில் அந்த வேலையை முடியும். அதோடு விட்டு போயிடுவார். இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராயிங் அவர் வரைஞ்சது மட்டும் அதை அந்த அந்த கேன்வாஸில் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் தான் எடுத்து அதை ஒர்க் பண்ணுவாங்க. அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இப்பொழுது நினைத்தாலும் என் வலது தோல் வலிக்கிறதுன்னு இந்த மாதிரி பேனர்லாம் நான் கருணாலாம் கையிலேயே தூக்கி எடுத்துன்னு போய் அந்த தோலில் சுமந்து எடுத்துன்னு போய் நைட்டில் கட்டுவோம். அப்படி கட்டிட்டு வந்து நான்லாம் தூங்கவே மாட்டேன். காலையில் 6 பெரிய கோயில் முன்னாடி போய் நின்று ஒரு டிக்கெட்டில் உட்காந்து பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு. மக்கள் வந்து அப்படியே கூட்டம் கூட்டமாக கலெக்டர்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணிலாம் பேசிக்கிறார். டிராஃபிக் ஜாம் ஆகுது, ஏன் இவ்வளோ பெரிய டிராயிங் எப்படி வச்சுங்க அப்படிலாம் கேட்பார். நான் வெள்ளக்காரனுக்கு வந்து ஃபோட்டோ எடுப்பானுங்க. ஒரே கூட்டம் கூட்டமாக கூட்டிடும். ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய பேனரில் யாருமே வச்சதே இல்லை. ஜெயமோகன்லாம் அதை பற்றி அவருடைய பிளாக்லாம் அவருடைய வெப்சைட்லாம் எடுக்கிறார். திருவண்ணாமலைனாவே எனக்கு
பல்லவனுடைய அந்த டிராயிங்கும் தட்டி போடுகளும் தான் ஞாபகம் வருது அப்படின்னு. அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஒர்க் இருந்துச்சு. கலை இலக்கிய இரவு உதயசங்கர் தான் தெரியும், அதனுடைய முகத்தில் ஒரு பெரிய இடம் வந்து பல்லவனுக்கு உண்டு. அதனால் நம்ம எல்லாரும் இந்த இரவில் போனால் போதுன்னு அவருக்கு ஒரு தடவை நல்லா கைத்தட்டிடலாம்.